ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, கிராம ஊராட்சிகளில் புதிய குடிநீர் இணைப்பு, அதாவது நியூ வாட்டர் கனெக்ஷனை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியிருக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நல்லது திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போய் பாருங்க, பிடிச்சதான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். evillagepanchayat.com இந்த வெப்சைட்ல பல்வேறு சர்வீஸ் வழங்கிட்டு வர்றாங்க. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது புதிய குடிநீர் இணைப்பு, கிராம ஊராட்சிகளில் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணுறது. இந்த வெப்சைட்ல ஹோம் பேஜில் வாட்டர் சார்ஜஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. டிபார்ட்மெண்ட் லெவலில் அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அந்த டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க, இல்லை அந்த ரிக்வெஸ்ட்லாம் அப்ரூவ் பண்ணுறவங்க, ரிஜெக்ட் வாட்டர் வெரிஃபை பண்ணுறது எல்லாமே யூசர் ஐடி மூலமாக பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து காமனாக பொதுமக்கள் வித்தவுட் ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். வாட்டர் சார்ஜஸை கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நியூ கனெக்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய பிளாக், அதாவது உங்களுடைய ஒன்றியம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஊராட்சி, கிராம ஊராட்சி எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் அட்ரஸ்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நம்பர், அப்புறம் உங்களுடைய பெயர், டோர் நம்பர், வார்டு நம்பர், வார்டு என்னவோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரீட் நேமு, கம்யூனிகேஷன் டைப், உங்களை கனெக்ஷன் டைப், டொமெஸ்டிக்கா, நான் டொமெஸ்டிக்கா, இண்டஸ்ட்ரீஸா, எந்த இதுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. பொதுவாக வீடுகளுக்கா, இல்லை கடை இதுக்கா, இல்லை இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகளுக்கா, எதுக்குங்கிறத கேட்டிருக்காங்க. அது போக அந்த ப்ராப்பர்ட்டியோட டேக்ஸ் ரிசிப்ட்டு, பஞ்சாயத்து ஆஃபீஸில் டேக்ஸ் கட்டிருப்பீங்க, இல்லை ஆன்லைனில் இப்போ வீட்டு வரி இந்த இதெல்லாம் கட்டிருப்பீங்க, அந்த இ ரிசிப்ட்டு, இல்லைன்னா பஞ்சாயத்துலேருந்து வாங்கின வீட்டு வரி ரிசிப்டை, இதில் ஜேபிஜி, ஜேபக், பிஎன்ஜி, பிடிஎஃப், இல்லைன்னா டாக்குமெண்ட்டு, இத்தனை மெத்தடில் மட்டும் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், அதை எப்படி செலக்ட் பண்ணலாம். இதில் ரைட் சைட்லேயே ட்ராக் நியூ கனெக்ஷன் இருக்குது, இல்லை வாட்டர் சார்ஜஸில் போய்ட்டு ட்ராக் நியூ கனெக்ஷன் இருக்குது. உங்களுடைய ரெக்யூஸ்ட் நம்பர் இல்லைன்னா மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிடலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லாஸ்ட்டில் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.